வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். சில மனுஷங்க விலங்குங்க மட்டும் இல்லைங்க, சில வகை பூக்களும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பூ தான் நந்தியாவட்டை. மல்லிப்பூவோட ஜெராக்ஸ் காப்பியான இதை பற்றின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. நந்தியாவட்டை, இது ஒரு மருத்துவ மூலிகை செடி. நந்தியாவட்டை பார்க்கறதுக்கு பள்ளிர்னு வெள்ளை கலரில் இருக்குங்க. இதை பார்க்கும்போதே கண்ணுக்கு குளிர்ச்சியே தரும். அப்போ குளிர்காலத்தில் பார்த்தா கண்ணு குளிருமே. இந்த செடி சுமார் 1.5 2.5 மீட்டர் உயரம் வரைக்கும் வளருங்க. இதோட பூ வந்து வெள்ளை கலரில் இருக்கும். இதுக்கு ஸ்மெல்லு கிடையாது. இதோட இலையை காம்போட கிள்ளணுன்னா அதுலேருந்து பால் வரும். இதோட இலை, பூ, அப்புறம் வேறு, அதுலேருந்து வர பால் எல்லாமே மருத்துவ குணம் நிறைஞ்சது. எங்கே நம்ம தான் நல்லதை யூஸ் பண்ண மாட்டேனே. இது பார்க்கறதுக்கு மல்லிப்பூ மாதிரியே இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும். அதனாலேயே நிறைய பேர் வந்து இதை வீட்டோட முன்பக்கத்தில் வளர்க்குறாங்க. இதில் விசேஷம் என்னென்னா, நிறைய பேருக்கு இதோட அருமை தெரியாமையே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய விஷயத்தில் நம்ம இதானே பண்ணுறோம். சங்க காலத்தில் பெண்கள்லாம் குவிச்சு விளையாண்டதாக சொல்லப்படுற 99 வகையான பூவில் நந்தி அப்படின்னு சொல்லப்படுற நந்தியாவட்டை பூவும் இருக்குது. அந்தளவுக்கு இது பழமையான பூ. அப்புறம் நம்ம தமிழகத்தை சேர்ந்த பூ. மிச்சம் இருக்கிற 98 வகையையும் நம்ம 12 டக்கரில் பார்க்கலாம். நந்தியாவட்டை இலைகளை வச்சு நந்தியாவட்டை என்ன செய்கிறாங்க, இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண் எரிச்சல், அப்புறம் வந்து கண் பார்வை மங்குதல், இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த எண்ணெயை நம்ம கண்ணில் விட்டோம்னா கிளியர் ஆகிடும். இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த எண்ணெய் யூஸ் ஆகுது. நமக்கும் கண் மங்கலாவது, வாங்குவோமா? நந்தியாவட்டை செடிகளில் மொத்தம் 3 வெரைட்டி இருக்குது. புதர் செடியாவோ இல்லை குறுஞ்செடியாவோ தான் இது வளரும். இதோட இலையோட கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும்பச்சலை இருக்கும். இதோட பூக்களை வச்சு இதோட வெரைட்டியை பிரித்து பார்ப்பாங்க. ஓரிதல், ஈரிதல், மூவிதல் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான செடிகள் இருக்குது. இந்த 3 தலையுமே பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட் உட்பட கெமிக்கல்கள், அப்புறம் ஒலிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட்லாம் இருக்குது. ஆசிட் இருக்கா, அப்போ தலையில் வச்சா எரியுமே. ஹியூமர் ஹியூமர். ஓரிதல் நந்தியாவட்டை, இந்த செடியை தான் நம்ம அதிகமாக பார்க்க முடியும். இது கொத்து கொத்தா மலரும். இதோட இலை பார்த்தீங்கன்னா நீள்வட்டமாக இருக்கும். இது செடி தான், இருந்தாலும் நல்லா நீர்வளம் அதிகமாக இருக்கிற இடத்துல இதை நட்டு வச்சோம்னா குட்டி மரமாக ஸ்ட்ராங்காக வளரும். ஓ, வளங்கள் இருந்தால் ஆட்டையை போடுற பாட்டியா நீ? இந்த நந்தியாவட்டை செடியை நம்ம ஊர் கோயில்களில் நிறையவே பார்க்கலாம். நீர்வளம் அதிகமாக இருந்ததுன்னா நல்லா செழிப்பாக வளரும். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறதுனால இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி வெட்டாமல் விட்டுருவாங்க. ஓ, அது நந்தியாவட்டி செடியா, நான் மல்லிப்பூ செடின்னு நினச்சேன். நந்தியாவட்டை செடியோட வேர் வந்து லைட்டாக கசப்பு அப்புறம் தோர்ப்பு தன்மையோடு இருக்கும். இது சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல சூட்டை கிளப்பி அதுக்கப்புறம் சீராக்கும். ஆயுர்வேதத்தில் இதை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே சூடு தாங்கலை, இதில் நீ சூட்டை கிளப்பி அதுக்கப்புறம் சீராக்கிறதுக்குள்ளே எரிஞ்சிடும். கண் நோய்க்கு சிறந்த தீர்வாக இருக்கிற இதை சித்த மருத்துவத்தில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. கண் சிவப்பாக இருக்கிறவங்க இந்த செடியில் இருக்கிற இதழ்களை எடுத்து அதுலேருந்து சார் எடுத்து தாய்ப்பாலோட மிக்ஸ் பண்ணி கண்ணில் போட்டால் கண் சிவப்பு சரியாயிடும். நான் தூங்காமல் கண் சிவந்திருக்கும், அதனால தான் கூலஸ் வச்சு மேட்ச் பண்ணுறேன். மல்லிகைப்பூ நம்ம நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி கொஞ்சம் காஸ்ட்லிங்க. அதனால் மல்லிகைப்பூ மாதிரி இருக்கிற நந்தியாவட்டை செடியோட மொட்டுகளை எடுத்து சரமாக கட்டி மார்க்கெட்டில் விற்கிறாங்க. நந்தியாவட்டை நல்லது தான், ஆனால் வாசனை வராது, விலையும் கம்மி. இருந்தாலும் பூ மார்க்கெட்டில் இதை மல்லிப்பூன்னு சொல்லி விற்பாங்க. எதுக்கும் மோந்து பார்த்து வாங்குங்க. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். உத்மை உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.